Oopjigga Big Boss Season 7. எல்லாரையும் பார்த்துட்ருப்பீங்களே பிக் பாஸ் எப்போ வரும் எப்போ வரும்னு. இதுலேயே ஒரு வீடில் ரெண்டு வீடுன்னு கூட காமிச்சிருக்காங்களே, அதனால ஒரு வீட்டிலேயே 10 பேர், நான் ரெண்டு வீட்டில் 20 பேர், இப்போ ஒரு வீட்டில் 15 பேர், ரெண்டு வீட்டில் 30 பேர், அந்த மாதிரி நிறையா பேரை எடுத்திருக்காங்க. யார் யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஜம்ப் பண்ண போகிறான்னு இந்த வீடியோவில் அழகாக சொல்கிறேன், மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யார் தெரியுமா நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்துக்கவரா? அப்பாஸ். அவர் தெரியும்ல, 90s கிட்ஸில் அப்படி ஆக்ட் பண்ணார். இப்போ பார்த்தா எந்த படத்துலேயுமே அவர் மூஞ்சியும் கூட காமிக்கிறது இல்லை, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை தூக்கி போட்டிருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு அம்மோ அபிராமி. வெறும் அபிராமி இல்லை, அம்மோ அபிராமி. அடுத்து யார் தெரியுமா? நம்ம அம்மனி தான், வி டிஜே பார்வதி. டிஜே பார்வதியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சண்டேனா குங்கும் ஃபாண்டா மட்டும் இல்லை, நம்ம டிஜே பார்வதியும் கூட தான். அடுத்து பார்த்தா யாரு, நம்ம குக்கு வித்து கோமாளியில் குக்குமாவும் வந்து கோமாளியும் வந்து செம்ம கலக்கு கலக்குனவங்க பார்த்தாலே அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன என்ன அப்படின்னு பேசுவாங்களே அவங்க தான் சிவாங்கி. அடுத்து ரேகா நாயர், அவங்களும் டிஷும் டிஷும் போடுவாங்க பயங்கரமாக. யார் இருப்பாங்க யார் எப்படி பேசணும் கூட தெரியாது, அவங்க பயங்கரமாக பேசுவாங்க, அவங்க தான் ரேகா நாயர். அப்புறமா பார்த்தா நம்ம பாலா, கேபிஐ பாலா ஏன் வந்துச்சுன்னு தெரியும்ல, கலக்க போவது யார், பாலா அவங்க தாங்க. அவர் நல்ல மரியாதைக்குரிய இடத்துல இருக்கனால அவரையும் தூக்கி போட்டுட்டாங்க. அடுத்து என்னது பஸ் டிரைவரா அப்படின்னு சொல்லி சாதாரண நினைக்காதீங்க, சி லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்புறம் லேடி பஸ் டிரைவர்னு ஒரு பேர் வந்திருக்கு அவங்களுக்கு, ஷர்மிலா அவங்க தான், அவங்களையும் தூக்கி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தா மா காப்பா, மா காப்பா ஆனந்த் வந்துட்டாரு இந்த சீசனுக்குள்ளே. அடுத்து பார்த்தா மூவியே இல்லாமல் அங்கங்கே சுற்றி நாடகத்துலலாம் போயிட்டு வந்தவங்க தான். நம்ம சோனியா அகர்வால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க எப்பேற்பட்ட மூவியில் நடிச்சிருக்காங்க பார்த்தா இப்போ பிக் பாஸ்க்குள்ளே தூக்கி அடிக்க போகிறாங்க. எந்த மூவியுமே அவங்களுக்கு கிடைக்கலையாமா, அதனால சோனியா அகர்வாலை தூக்கி பிக் பாஸ்க்கு போட்டுட்டாங்க. அடுத்து தர்ஷா குப்தா அவங்களும் இருக்காங்க. அப்புறமா பார்த்தா போன சீசனில் ரக்ஷிதாமன் ரக்ஷிதாமினி வந்தாங்க, இப்போ பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்திருக்கிறாங்க, அவர் தான் தினேஷ். அடுத்து உமாரியாஸ் மேடம் வந்திருக்காங்க, குக்கு வித்து கோமலியில் செம்மையாக சமைச்சு கலக்குனாங்க, அதனால உமாரியாஸ் மேடம் வந்திருக்காங்க. அப்புறமா பார்த்தா ரவீனா அப்படிங்கிற குட்டி பொண்ணு, அந்த பொண்ணுத்தையும் போட்டிருக்காங்க. பார்க்க தான் அது குட்டி பொண்ணு, பயங்கரமான டேலண்டான பொண்ணு. அடுத்து எப்படியும் எல்லா சீசன்லேயும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க, இப்போ பார்த்தா ஸ்ரீதர் மாஸ்டர் தூக்கி இறக்கியிருக்காங்க, செம்ம டான்ஸ் நடக்க போது உள்ள. அடுத்து பப்ளு அவரையும் தூக்கி போட்டிருக்காங்க, வந்துட்டாரு இப்போ தான், அவருக்கு மேரேஜ் கூட ஆச்சு அதனால தூக்கி இங்கே போட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தா ஜாக்லின். ஜாக்லின் நல்லா வந்து டிஜேவா விஜேவா இருந்தாங்க, இப்போ பார்த்தா நாடகத்துக்கு போனாங்க, இப்போ நாடகத்துலேயும் காணோம் மூவிக்கு போயிட்டாங்க, இப்போ மூவிலையும் காணோம். ஸோ பிக் பாஸ் ஹவுஸுக்கும் வந்துட்டாங்க. அடுத்து கேபிஒய் சரத் அவரையும் வந்துட்டாரு. அப்புறம் பார்த்தா வெண்பா, வெண்பான்னா உங்களுக்கு தெரியும்ல, பாரதி கண்ணாமால வில்லியாக நடித்தவங்க தான் வெண்பா. நம்ம வெண்பாவையும் பிக் பாஸ் வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. அடுத்து கேபிஒய் இல்லை இல்லை குக்கு வித்து கோமாளி இல்லை இல்லை இதில் எல்லாத்தையும் அவர் வந்து எந்த பார்ட்டிசிபேட்டும் பண்ணலை, வெறும் ஆங்கராக மட்டும் இருந்திருக்காரு. அவர் தான் நம்ம ரக்ஷன், அவரையும் தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் யார், என்ன நேரமும் சிரிச்சுக்கிட்டு கொடுத்த வேலையை செய்யாமல் எல்லாத்துக்கும் காமெடி பண்ணிக்கிட்டு எதை சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காத நம்ம தீபா அக்கா வந்திருக்காங்க. வரட்டும் வரட்டும், நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்குற மாதிரி தீபா அக்கா வந்துட்டாங்க. அடுத்து எல்லாத்துக்கும் மியூசிக்கை போட்டு போட்டு கலக்கிற டிஜே பிளாக் அவனும் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேரை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் தான் அக்டோபர் 1st வந்துடும் சொல்லி போட்டிருக்காங்க, அப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியும்ல, அப்போ பார்க்கலாம். ஓகே பாய், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான
நிகழ்வை நான் சொல்கிறேன்.